மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் விழுப்புரம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் 18 பேர் போட்டி என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தமாக வேட்பாளருக்கு ஆட்டோ எனப்படும் தானி சின்னம் ஒதுக்கீடு. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் உரிய ஆவணம் இல்லாமல் எடுத்துச் சென்ற 83 லட்சம் ரூபாய் பறிமுதல். சென்னை பல்லாவரம் அருகே பம்மல் தொழிற்சாலையில் கழிவுநீர் அகற்றும் போது சுவர் இடிந்து 20 பலி. ஓசூர் ராமநாயக்கன் ஏரிக்கு நினைவு சின்னத்தை அகற்றாமல் சாலை அமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. சீர்காழி அருகே மூவேந்தர் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் பிரேம்குமார் பாண்டியார் சிலையை உடைத்ததை கண்டித்து மறியல். பொள்ளாச்சி பாலியல் கொடூர வழக்கை நடுவன் புலனாய்வுத்துறை பெண் அதிகாரி விசாரிக்க கோரி மனு அரசுக்கு அறிவிக்கை. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் ஏற்பட்டு பயங்கர காட்டு தீ 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மூலம் கட்டுக்குள் வந்தது. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே இருசக்கர ஊர்தி மீது சரக்குந்து மோதியதில் 20 பலி. மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.